அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம், மிக மிக அற்புதமான பதிவு. விஜயதசமி அன்று, அதாவது புதன்கிழமை 5/10/2022 அன்று மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். போன வருடம் இந்த ஒரு பதிவை சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் செய்தீங்க, யாருக்கெல்லாம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனம் நினைக்குது. உங்களுடைய வீட்டினுடைய நிலை வந்து போன வருடம் செய்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா, இதுவரை இருந்த ஒரு நிலையை விட இது செய்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் என்னோட பகிர்ந்துக்கங்க. நாளைய தினம் புதன்கிழமை, பொன் கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புதன்கிழமை தான் நாளைய தினம் விஜயதசமி. அந்த வார்த்தையிலேயே இருக்குது விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, விஜயத்தை தரக்கூடியது. எப்பொழுதுமே திதிகளில் தசமி திதி அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருமே தசமி திதியில் இது செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நவராத்திரியில் வருகின்ற விஜயதசமி, வெறும் தசமி கிடையாது, விஜயத்தை நமக்கு தருகின்ற தசமி. அதனால் இதற்கு விஜயதசமி அப்படின்னு பேர். அந்த விஜயதசமி என்று நாம் இந்த இலையை வந்து கட்டி நம்மளுடைய வீட்டினுடைய பீரோவில் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா பணவரவு தனவரவு பொன் பொருள் அதிகரிக்கும். பணவரவு அதிகரித்தா வீட்டில் கடன்கள் என்பது இருக்காது. அது நகை கடனாக இருந்தாலும் எந்த கடனாக இருந்தாலும் அதெல்லாம் அடையும். கடன் இல்லாதவர்களுக்கு பணவரவு அதிகரித்து பொன் பொருள் வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும். அவ்வளவு அற்புதமான பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் எந்த நேரத்தில் செய்தால் நமக்கு கூடுதலான பலன்களை தரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய இரண்டாவது சேனலாக அத்வைதா 786லையும் அற்புதமான வீடியோக்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், மாலை நேரத்தில் செய்வது சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். விஜயதசமி என்று 2 பரிகாரங்கள் இருக்குது. ஒரு பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறேன், இன்னொரு பரிகாரத்தை வந்து அடுத்த ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதற்காக காத்து கொண்டிருங்க. அதுவும் ரொம்பவே அற்புதமான சிறப்பான பலன்களை தரக்கூடியது. நீங்கள் பழசாசி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த மூட்டையை எடுத்துக்கங்க. அதுவும் நாளைய தினம்தான் எடுக்கணும். எடுத்துட்டு அதில் இருக்கின்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஓடுகின்ற தண்ணீரில் போடுங்க. அப்படி இல்லைன்னா அரச மரத்துக்கிட்ட போடுங்க. அதுவும் இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த 1 ரூபாயை வந்து ஏதாவது கோவில் உண்டியலில் போட்டுடுங்க. பழசாக செய்தவர்கள், புதுசாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நான் சொல்லுகின்ற இந்த ஒரு முறையை வந்து பின்பற்றுங்க. இதற்கு வந்து மஞ்சள் கலர் துணி தான் வேணும். எல்லா விதமான பரிகாரங்களுக்கும் முக்கால்வாசி மஞ்சள் கலர் துணி தான். இந்த மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடியது கலர் தெரப்பியில் குரு பகவானினுடைய அனுக்கிரகம் பெற்றது. இதில் நாம் செய்யும்போது அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பட்டு வஸ்திரமாக இருந்தால் ரொம்பவே சிறந்தது. சில்க் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்பாங்க. அதாவது சில்க் காட்டன் அல்லது ஆஃப் பட்டு அப்படின்றது தான் நாங்கள் இருக்கின்ற இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சது. உங்களுடைய இடத்துல எப்படி இருக்குது, அதாவது ஷைனிங்காக இருக்கும், அந்த மாதிரியான கிளாத்தை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னு சொன்னாக்கா இந்த பட்டில் ஆகர்ஷணம் என்பது அதிகப்படியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி. ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வெண்மையான துணியை எடுத்துக்கங்க. மஞ்சளை வந்து தண்ணீரில் குழைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே காய வைங்க. பிழிஞ்சு காய வைக்காதீங்க. பிழிஞ்சு காய வச்சிங்கன்னா அந்த வண்ணம் என்பது குறைய ஆரம்பிக்கும். ஒரு வருட காலம் நம்முடைய வீட்டில் பீரோவில் இருக்கணும், அந்த வண்ணம் மஞ்சளாக இருக்கணும். அதுதான் முக்கியமானது. அதனால தான் பிடியாது அப்படியே காய வைங்க. காய்ந்த பிறகு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்துக்கலாம். நீங்கள் செய்து பயன் பெறுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்தக்காரங்க தெரிந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாவம் அவங்களும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் ஏற்பட்டால் வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து உங்களை தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வன்னி மரத்தினுடைய இலைகளை பறிச்சுட்டு வரணும். அப்படியே பறிச்சுட்டு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து சந்தேகமும் வரும். ஈஸ்வரன் கோயிலில் தான் இந்த வன்னி மரம் இருக்கும், பெருமாள் கோயிலையும் இருக்கும். சிவன் சொத்து குலநாசனம் சொல்லுவாங்களே, ஈஸ்வரன் கோயிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு சந்தேகம். அதனால தான் 11 ரூபாயை ஈஸ்வரன் கோயில் உண்டியலில் போட்டுட்டு ஈஸ்வரர்கிட்ட வந்து நீங்கள் நமஸ்காரம் செய்து பரிகாரத்திற்காக
உங்களுடைய சொத்தாகி இந்த வன்னி மரத்திலேருந்து இலைகளை நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் வந்து எனக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அளிக்கணும். ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னாலே ஈஸ்வரர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த ஈஸ்வரன் கோவிலேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன், உங்களுடைய முழுவதுமான ஐஸ்வர்யத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும். இறைவனை வந்து நம்ம கொஞ்சம் ஐஸ் வச்சோம்னா இறைவன் கரைவார். மனிதர்கள் மாதிரி தான், அதாவது மனிதர்கள் இறைவன் வந்து இந்த பூலோகத்தை படைத்த உடனே இறைவனை பற்றி போற்றுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு தான் மனிதர்களை வந்து படைத்தாரா. மனிதர்கள் படைத்த பிறகு மனிதர்கள் வந்து அதாவது இறைவனுடைய அந்த லீலைகளை வந்து இறைவன் எனக்கு இப்படி செய்தார் அப்படி செய்தார்னு சொன்னவுடனே இறைவனுக்கு சந்தோஷமாச்சான். அதனால தான் இறைவன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடியவர் இறைவன் தான். குபேரருக்கும் எல்லாருக்குமே ஐஸ்வர்யம் கொடுத்தது வந்து ராவணாசுரனுக்கும் ஐஸ்வர்யம் கொடுத்தது வந்து இறைவன் தான். லங்கா நகரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவ்வளவு வைரம் வைடூரியமாக இருக்குமா, அப்பேற்பட்ட ஈஸ்வரன் வந்து ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடியவர். அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலே எனக்கு போதுமே, ஆனால் நான் கேட்குறது கொஞ்சம் உங்களுடைய மனசில் எப்படி இருக்கோ அப்படி செய்யுங்க, நீங்கள் செய்தால் ரொம்ப பெருசாக செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுங்க. இறைவனுடைய மனம் கருகும் அளவுக்கு நாம் வேண்டணும். வேண்டிட்டு இந்த செடிக்கிட்ட போயிட்டு மஞ்சள் கலந்த தண்ணீரை ஊற்றிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு இரண்டு நெய்தீபங்களை ஏற்றி மரத்தை வந்து ஒரு 3 சுத்துகள் வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இலையை வந்து நீங்கள் பறிச்சுட்டு வாங்க. எத்தனை என்ன அதெல்லாம் வந்து நமக்கு தேவை கிடையாது, கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க போதும் அவ்வளோதான். இந்த செடி எப்படி இருக்குமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூகுளில் வந்து போட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் லென்ஸில் வந்து நீங்கள் எந்த செடி கிட்ட போறீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது சொல்லும் இது வன்னி மரமா கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு, இதனுடைய பெயர் வந்து வன்னி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு அதாவது செமி விருக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, சனீஸ்வர பகவானுக்கு உகந்த ஒரு விருக்ஷம் செமி விருக்ஷம் அப்படின்றது வடமொழி பெயர். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இந்த இலையை வந்து பறிச்சுட்டு வரணும். இதற்கு புராணத்தில் பலவிதமான கதைகள் சொல்லப்பட்டிருக்காங்க. சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு முறை குபேரர் வந்து இந்த மரத்துக்கிட்ட வந்து சில பெரிய பெரிய மரங்களுக்கு பொந்துகள் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் வந்து வெளியில் போயிட்டு வந்திருக்கிறார். வந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட பார்த்தா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த இலைகள் எல்லாமே பொன்னாக மாறி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தில் ஒரு கதை இருக்குது. மற்றொரு கதைகளும் நிறைய இருக்குது இதை பற்றி. இந்த மாதிரி குபேரருக்கு உதவி செய்தது இந்த மரம், மொத்தமே பொன்னாக மாறியது இந்த இலைகள் முழுவதுமே. அப்படி மாறி அந்த இலைகளை நாம் வீட்டில் கொண்டு வந்து இந்த விஜயதசமி என்று வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, ஏன்னா விஜயதசமி என்று தான் இந்த மாதிரி நடந்தது. அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பூமி மேலே இன்றளவும் இருக்குது. அதனால் நாம் இதை செய்யும் போது என்னென்ன செய்யணும், இலைகள் 1 ரூபாய் காயின், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் அட்சதை, கொஞ்சம் பச்சை கற்பூரம் பூ, இது எல்லாத்தையும் மஞ்சள் துணியில் சுற்றிட்டு நீங்கள் வந்து பீரோவில் வைக்கலாம், ஆட்டோ ஓட்டுறீங்கன்னு அங்கே வைக்கலாம், கடைகளில் வைக்கலாம், வியாபாரம் செய்கின்ற இடத்துல வைக்கலாம், எல்லா இடத்துலையும் வைக்கலாம். இதன் மூலமாக பணவரவு, பொன் பொருள்கள் பெருகுவது, குபேரருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைப்பது, இப்படி எல்லாமே நமக்கு நடக்கும். ஏன்னா அந்த விஜயதசமி என்று அந்த வைப்ரேஷன் பூமி முழுவதும் பரவி இருக்கும். நாம் அதை வந்து நம் வீட்டுக்குள்ளே எப்படி ஆகர்ஷணம் செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி செய்யும்போது அந்த சக்தி என்பது நம் வீட்டுக்குள் பிரவேசம் செய்யும். இதுதான் இதில் இருக்கு தாத்பரியம். பல கதைகள் இருந்தாலும் இதில் இருக்கின்ற அந்த சாராம்சம் அந்த சாரம் அப்படின்றது இதுதான். அதனால அந்த சக்தியை நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இலைகளை இப்படி செய்யும்போது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா.